ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி 16 முதல் திரையரங்குகளில். கலைக்கப்படுகிறதா மம்தாவின் அரசு, வெடித்த சந்தேஷ் காலி சர்ச்சை, விஸ்வரூபம் எடுத்த ஷாஜகான் விவகாரம், ஜனாதிபதிக்கு போன முக்கிய அறிக்கை, உச்சகட்ட பதற்றத்தில் மேற்கு வங்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து வருகிறது. இம்மாநிலத்தின் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ளது சந்தேஷ் காலி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஷாஜகான் ஷேக். சந்தேஷ் காலி கிராமத்தில் உள்ள பட்டியலின பெண்களுக்கு ஷாஜகான் ஷேக் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களின் நிலத்தை அபகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் வெளியே கூறினால் கடுமையான பின்விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று ஷாஜகான் ஷேக் மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் ரேஷன் பொருட்கள் ஊழல் தொடர்பாக ஷாஜகான் ஷேக் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றனர். அதிகாரிகளை ஷாஜகான் ஷேக் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கினர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளிடம் தப்பிய ஷாஜகான் ஷேக் தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சந்தேஷ்காலி கிராமத்து பெண்கள் ஷாஜகான் ஷேக் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதனை போலீசார் கண்டுகொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஷாஜகான் ஷேக்கின் கூட்டாளிக்கு சொந்தமான கோழிப்பண்ணைகளை போராட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தினர். ஒரு மாதத்திற்கும் மேலாக போராட்டம் நடந்து வருவதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. இதனால் அங்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரிக்க சந்தேஷ்காலி கிராமத்திற்கு சென்ற தேசிய மகளிர் ஆணையம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களாலும் காவலர்களாலும் அப்பகுதியில் பல பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அறிக்கை வெளியிடப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு கவனக்குறைவாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இதையடுத்து தேசிய பட்டியலின ஆணையத்தின் தலைவர் அருண் ஹால்தார் மற்றும் உறுப்பினர்கள் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணை அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் கடந்த 16 ஒப்படைக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் சந்தேஷ்காலி கிராமத்தில் பட்டியலின சமுதாய மக்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டுள்ளது. அவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து மேற்கு வங்க ஆளுநர் சிபி ஆனந்த் போஷ் கூறுகையில், சந்தேஷ்காலி கிராமத்தில் நான் பார்த்தது பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. என் உணர்வுகளை நொறுக்கியது. நான் பார்க்கக்கூடாத ஒன்றை நான் பார்த்தேன். நான் கேட்கக்கூடாத பல விஷயங்களை கேட்டேன். கண்ணீர் இருந்தால் கண்ணீர் சிந்தும் நேரம் இது. எனது தாய்மார்கள் மற்றும் சகோதரர்களின் பேச்சை கேட்டபோது உடைந்து போனேன். இதை செய்தது யார் என்று அவர்களுக்கு தெரியும். ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுடன் இணைந்து போராடுவேன் என்றார். இதற்கிடையில் சந்தேஷ்காலி சென்று நிலைமையை ஆய்வு செய்வதற்காக மத்திய அமைச்சர்கள் அன்னபூர்ணா தேவி, பிரதிமா பௌமிக், எம்பிக்கள் சுனிதா துகல், கவிதா படித்தார், சங்கீதா யாதவ், உத்தரப்பிரதேச முன்னாள் டிஜிபி பிரிஜ்லால் ஆகியோர் அடங்கிய 6 உறுப்பினர் குழுவை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அமைத்துள்ளார். மேற்கு வங்கம் சென்ற இக்குழுவினர் நேற்று சந்தேஷ்காலி புறப்பட்டனர். ஆனால் இவர்களை ராம்பூர் என்ற கிராமத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். சந்தேஷ்காலியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு அனுமதியை மறுத்தனர். இதனால் பாஜக பிரதிநிதிகள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். மறுபுறம் காங்கிரஸ் மாநில தலைவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தலைமையிலான காங்கிரஸ் பேரணி வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள சந்தேஷ்காலி செல்லும் வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டது. முதலில் சர்பீரியாவிலும் பின்னர் மீண்டும் ராம்பூரிலும் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். எதிர்கட்சிகள் சந்தேஷ்காலிக்குள் நுழைய விடாமல் தடுப்பது ஏன்? மாநில அரசு எதை மறைக்க பார்க்கிறது? அதை ஏன் அரசியலாக்க பார்க்கிறார்கள் என்று சௌத்ரி கூறினார். மேலும் ராம்பூர் கிராமத்தில் நிறுத்தப்பட்ட பிறகு சௌத்ரி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர். இந்த விவகாரம் குறித்து அம்மாநில முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி
சட்டப்பேரவையில் பேசிய போது, நான் என் வாழ்க்கையில் அநீதியை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. நான் உடனடியாக மாநில மகளிர் ஆணைய பிரதிநிதிகளை சந்தேஷ் காளிக்கு அனுப்பினேன். 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேஷ் காளிக்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே மாநில மகளிர் ஆணையக்குழுவை அங்கு அனுப்பியுள்ளோம். அவர்கள் திரும்பி வந்து அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். வன்முறையை தூண்டியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சந்தேஷ் காலியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புகார்களை விசாரிக்க மேற்கு வங்க அரசு டிஐஜி பெண் அதிகாரி தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.